ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு லைட்டாக பண்ணிக்கலாம், ஆனால் ரிசல்ட் பெருசு. அதனால் ஒரு 10 பேர்த்துக்கு நல்லது நடக்கும். இதை போக போக திருத்திக்கலாம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன், அதனால் 2 பேர்த்துக்கு வேலை இல்லை, 4 பேர்த்துக்கு சாப்பாடு இல்லைனாலும் ரூல்னா ரூல். இப்படி இருக்காங்க, நம்ம பார்க்குறோம், டெய்லி நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். எத்திக்கலாக இருக்கிறக்காக கஷ்டப்படுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். கவர்மெண்ட் கிளர்க்கு டி கேட்டகரி, மொத்த சம்பளமே 15,000, பணிச்சுமை வேலைச்சுமை. அரசு அதிகாரிகள் எல்லாருமே வேலை செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 90 பேர் செய்கிற வேலையை 10 பேர் செய்வாங்க. அந்த 90 பேர் பார்த்தீங்கன்னா யூனியன்ல இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட்ல நீங்கள் அவங்கள ஃபயர்லாம் பண்ணிட முடியாது. ஏ, நீ சரியாக வேலை செய்யல, கிளம்பன். கவர்மெண்ட்ல வந்து ஒருக்க வேலை வாங்கிட்டீங்கன்னா ஃபார் லைஃப். அந்த பேரட்டோஸ் பிரின்சிபல் மாதிரி 20% ஆஃப் த பீப்புள் டூ 80% ஆஃப் த ஒர்க். அந்த 10% தான் மாடு மாதிரி வேலை செய்வான், எல்லா வேலையும் அவனே செய்வான் ஆஃபீஸில். பாவம் அந்த தம்பி. அந்த 10% பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேர்மையாக இருப்பான். 15,000 தான் சார் சம்பளம், நேர்மையாக இருப்பேன் சார். பழைய சட்டை, பழைய பேண்ட்டு, 2 குழந்தைங்க, 2 பேர்த்தையும் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கையெல்லாம் நீட்ட மாட்டேன் சார். அப்படி இருக்கிற கவர்மெண்ட் கிளர்க்கையும் நீங்களும் நானும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கை சுத்த சார் அவர் அப்படி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளர்க்காக இருப்பார், பிஎம்டபிள்யூல ஒரு நாள் வருவோம், ஆடியில் ஒரு நாள் வருவான், என்னையா பண்ணுறீங்கண்ணா, ஆனால் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கேனே அப்படிமா, அட பாதிலாம். அப்படி இருப்பாங்க சில பேர். பொதுவாக பேசுகிறோம், நம்ம எந்த அரசியல் கட்சியோ யாரையும் பேசலாம், பொதுவாக அவங்களும் பார்க்குறோம். நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு போவோம், இப்படி பல பல பலன்னு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பினுடைய ஃபெஸ்டிவலுக்கு போவோம், பண்டிகைக்கு போவோம், நம்ம ஊரில் நாமளே பார்ப்போம். கவர்மெண்ட்டுங்க என்னங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரானு இல்லைங்க, குரூப் டி தானுங்க அப்படிமா. இன்னும் அது குரூப் டியாக இருந்துக்கிட்டு ஆடியில் வர்றீங்க, பிஎம்டபிள்யூவில் வர்றீங்க. இது நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் இந்த நல்லவங்களாக இருந்த குழந்தைகளுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். என்னையாவது இந்த மனுஷன் நல்லா இருந்தான், அவனுடைய பையனும் பொண்ணும் பாரு, அவங்க அப்பா எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு பாரு. நம்மளே பார்ப்போம், நம்மளே கேள்வி கேட்போம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அயோக்கிய பையன் சார், அவன் கை நீட்டாத இடமே இல்லை சார். ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தாலும் பாக்கெட்டில் கை நீட்டி பணம் எடுப்பான் சார். அவன் எப்படி வாழ்றான் பாருங்க சார், மாடி வீடு, பல பல பலன்னு இருக்கான். இதெல்லாம் ஆண்டவா நீ கேட்க மாட்டியா, இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் அதை கேட்டிருக்கீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன் சார், கிராமத்தில் பேசியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பேசியிருக்காங்க. இது எல்லாமே இந்த மீன்ஸ் வெர்சஸ் எண்டு.